இந்த கொரோனாவுடைய தாக்கம் பயமே மக்களுக்கு இன்னும் போகாமல் இருக்குது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டெல்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருந்துச்சு. இப்போது லாம்டா வைரஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அதிகம் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன லாம்டா வைரஸ்? இந்த லாம்டா வைரஸ் வந்து ஃபஸ்ட்டாக ஒரிஜினேட் டிடெக்ட் பண்ணது வந்து பெரு. அது 2020 அவங்க டிடெக்ட் பண்ணிட்டாங்க. 80% ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் பெரு ஏரியாவில் வந்து இஸ் இன்ஃபெக்டட் பை திஸ் லாம்டா வைரஸ் தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃப்ரம் பெருவிலேருந்து சிலி அப்புறம் யூகே இப்போ யூரோப்பிய கண்ட்ரிஸ் கூட அது பரவலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா வேரியண்ட்டை விட இந்த லாம்டா வைரஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் லாம்டா வைரஸை ஒரு யூனோ வீரியமிக்க ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது காரணம் என்னென்னா, அது அதோட ரெசிஸ்டன்சி ஆன்டி வேக்சினையும் எதிர்க்கிற நியூட்ரலைஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த லாம்டா வைரஸுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ உலகமே லாம்டா வைரஸை பார்த்து கொஞ்சம் பயப்படுது. இந்த லாம்டா வைரஸோட அறிகுறிகள் அப்படின்னா என்ன? இது யாருக்கெல்லாம் வரும்? அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக இதே கோவிடுக்குள்ளே அதே அறிகுறிகள் தான் இதுக்கும் இருக்கும். பட் என்னென்னா, சாதாரண வைரஸ் வந்து செல்லில் போய் உட்காந்து இன்ஃபெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் கொஞ்சம் நேரம் தான் அதால் அந்த மனித செல்லில் இருக்கும். அதுக்கப்புறம் அது தன்னாலே வெளியில் கூட வந்துடும். ஸோ அதனால தான் அந்த வீரியம் கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த லாம்டா வைரஸ் என்ன ஆகும்னா, அந்த செல் ப்ரோட்டீனில் போய் உட்காந்துட்டு அது அதால் ரொம்ப நேரம் வந்து இன்ஃபெக்ஷனை கொடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த இன்குபேஷன் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நார்மலாக பார்த்திங்கன்னா, ஒரு கோவிட் ஒரு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஒரு கோவிட் வைரஸ் அட்டாக் பண்ணோன்னா வி வில் ஹாவ் சம் யூனோ 6 to 8 days இன்குபேஷன் டைம் சொன்னாங்க. பட் எப்போ உருமாட்டம் அடைய ஆரம்பிக்குதோ அதோடய டைம் கம்மியாகிட்டே வருது. அதாவது காய்ச்சல் ஆனாலும் சரி, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதும் சரி, இமீடியட்டாக வித்தின் 2-3 days கூட ஒரு இன்ஃபெக்டான ஒரு பர்சனுக்கு ஆக்சிஜன் லெவல் இமீடியட்டாக கூட ஒரு 3-4 days கம்மியாக சான்ஸ் இருக்குது. அதனால தான் வி ஷுட் வெரி கேர் அபவுட் திஸ் யூனோ வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாம்டா வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படி வந்துச்சுன்னா எந்த ஏஜ் குரூப்பை இது அதிகமாக பாதிக்கும்? இந்தியாவில் இது வரைக்கும் லாம்டா வைரஸ் டாக்குமெண்ட் ஆகலை. ஆனால் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போன ட்ராவல் ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா த்ரூ பேசஞ்சர்ஸ் மூலமாக தான் போயிருக்கு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இப்போது யாராவது அங்கேருந்து இங்கே வராங்களோ இல்லை எப்படியாவது வே ஆஃப் ஈவன் நாட் ஓன்லி த்ரூ த ஏர்வேஸ் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எது வேணாலும், ஸோ ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா தெர் இஸ் எ சான்ஸ் ஆஃப் கம்மிங் டு இந்தியா ஆல்சோ. ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 3rd அலைகள் இளைஞர்களுக்கும் குழந்தைங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 3rd அலைன்றது வேறு, லாம்டா வேரியன்ட்ன்றது வேறு. பட் மொத்தத்தில் இப்போ ஒரே நேரத்தில் நம்ம 3rd அலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த WHO சொல்கிற இந்த வேரியன்ட் லாம்டா வேரியண்ட்டும் இது வரைக்கும் வரல. வந்ததுன்னா அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 3rd அலை ஏன் வந்து இளைஞர்களை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இளைஞரையும் குழந்தைகளையும் கிட்டத்தட்ட வேக்சினேஷன் 45 வயசுக்கு மேலே எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேக்சினேஷன் 45 வயசுக்கு மேலே போடுறாங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, அதாவது 45 வயசு கீழே இருக்கிறவங்க கம்மியாக போடுறாங்க, இன்னும் 20 வயசு கீழே இருக்கிறவங்க போடவே இல்லைன்றது போது வைரஸுக்கு எது வேக்சினேட் யார் பண்ணலையோ அவங்கள ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் குழந்தைங்களும் இளைஞர்களும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கோவேக்சினோ அல்லது கோவிஷீல்டோ இது 2 dose நான் போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன லாம்டா வைரஸ் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கோவேக்சினோ கோவிஷீல்டோ எந்த தடுப்பூசியை எடுத்துட்டாலும் லாம்டா வைரஸோ எனி வைரஸ் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரையும் போல் அது தாக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடுப்பூசி போட்டிருக்கிறனால உங்கள் உடம்புலே ஆன்டிபாடிஸ் இருக்கிறனால வீரியம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எனி வேக்சின் போட்டுக்கிட்டால் என்ன வைரஸ் தாக்காது, நான் வந்து மாஸ்க் போட தேவையில்லை, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்னு இருக்கக்கூடாது. அதனால தான் WHO என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்சின் போட்டுக்கிட்டாலும் உங்கள் உடம்புல ஆன்டிபாடிஸ் ஒரு சின்ன ஒரு ஆயுதம் வச்சுருக்கீங்க அவ்வளோதான். பட் அதுக்காக மாஸ்க் இல்லாமலோ சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாமலோ இருக்க முடியாது. டெஃபினட்டாக வைரஸ் பக்கத்தில் இருந்தால் நம்ம மாஸ்க் இல்லாமல் இன்னொருத்தட்டேருந்து நம்மக்கிட்ட பரவ சான்ஸ் இருக்குது. வேக்சின் போட்டிருந்தோன்னா ஒரு சின்ன ஆயுதம், நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால வீரியம் கம்மியாக இருக்கும். இந்த லாம்டா வைரஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வீரியம் ஜாஸ்தி. அதனால் இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேக்சின் போட்டுக்கிட்டாலும் மாஸ்கிங் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.